நான் சத்யா. இன்னைக்கு நான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப்பில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஈர்ப்பு விதியை எப்படி பயன்படுத்தினேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நான் என்னெல்லாம் நினைக்கிறனோ அதெல்லாம் எனக்கு நடந்துடும். என்னோடய வீட்லேயும் சரி, என்னோடய ரிலேட்டிவ்ஸும் சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி, நீ நினச்சதை சாதிச்சிட்ற, எப்படியாவது நீ நினச்சதும் உனக்கு கிடச்சிருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சின்ன வயசில் இருந்தே இதுதான் ஈர்ப்பு விதின்னு தெரியாமவே நான் வந்துட்டு நிறைய நாள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மேனிஃபெஸ்ட் பண்ண அத்தனையுமே என் லைஃப்பில் நான் அனுபவிச்சிருக்கேன். ஃபஸ்ட் வந்து எப்போ ஈர்ப்பு விதினா என்ன அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு நான் யார் அப்படிங்கிற தேடலுக்குள்ளே போய் நம்ம யார், நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிறதுல நான் வந்துட்டு தேடிட்டுருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு வந்துட்டு இந்த ஈர்ப்பு விதி அப்படின்னா என்னங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஈர்ப்பு விதியை பற்றி நிறையா புக்ஸ் படிக்கும்போது, அதோடய மூவிஸ்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நிறையா விஷயத்த வந்து ஹைட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சில பேர் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஈர்ப்பு விதி வந்து நல்லா நடக்குது, அதுக்கப்புறம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்துட்டு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையா ஸ்டோரிஸை நான் கேட்டிருக்கேன். ஸோ அதில் என்ன ஹைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நான் வந்துட்டு தேடிட்டே இருந்தேன். அப்போ தான் இதை வந்துட்டு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இதில் என்ன தான் அந்த ரகசியம் இருக்குது அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு என் லைஃப்பில் நடந்த நிறையா விஷயங்களை பார்த்து உண்மையிலேயே இந்த ஈர்ப்பு விதி செயல்படுதுன்னு அப்போ தான் நம்ப ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் நிறைய விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே அடைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஈர்ப்பு விதியில் நான் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீடு தான். நெக்ஸ்ட் வந்துட்டு கார் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். ஸோ நான் என்ன மாதிரி ஒரு காரை வந்துட்டு ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சேனோ அதே மாதிரி காரையே நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி அந்த பிரபஞ்சம் என்னை ட்ரைவ் பண்ணவே வச்சிருச்சு. இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சின்ன சின்ன விஷயத்தான் மேனிஃபெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அது உண்மையாகவே ரொம்ப சூப்பராக நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு நான் சில டெக்னிக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அது எல்லாமே என் லைஃப்பில் நான் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது நடக்குதான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு சேனல்லையே அந்த டெக்னிக்கவே சொல்கிறேன். அதுக்கு பிறகு நான் என்ன நினச்சாலும் அது எனக்கு கிடச்சிருது. நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதை பார்த்துட்டு என்னோட சன் வந்துட்டு, நானும் ட்ரை பண்ணுறேன் இது உண்மையாகவே நடக்குதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய சன்னுக்கு வந்துட்டு 9 இயர்ஸ் ஓல்டு, அவங்க வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கிள் மேனிஃபெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிளோட பிக்சரை டவுன்லோட் பண்ணி விஷன் போர்டில் பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதோட சேர்த்து அவங்க வந்துட்டு கிராட்டிடியூடும் எழுதிட்டு வந்தாங்க. ஸோ நான் தான் டெய்லி கிராட்டிடியூட் எழுதுனாவே அந்த சைக்கிள் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க கையில் கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி கிராட்டிடியூட் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த விஷன் போர்டு மட்டுமே செஞ்சுட்டு வந்து ஃபைனலாக எந்த சைக்கிளை வந்துட்டு விஷன் போர்டில் பேஸ்ட் பண்ணாங்களோ அதே சேம் கலர் சைக்கிள் வந்துட்டு எனக்கு என்னோடய சன்னுக்கு வந்துட்டு கிஃப்டாகவே கிடச்சிருச்சு. ஸோ என்னோடய சன் வந்துட்டு இப்போ ஈர்ப்பு விதியை ரொம்ப ஆர்வமாக நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வாலில் அவங்களோட கோலுக்கு ஆம்பிஷனுக்கு ரிலேட்டடான பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு சரி இந்த மாதிரி நிறைய சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, ஸோ அவங்க லைஃப்லேயும் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு சில்ட்ரன்ஸ் ஒர்க் ஷாப்பே வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ரீசனே இது தான். அது மட்டுமல்ல, நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை மேதைகளும் சயின்டிஸ்ட்டும் எல்லாருமே வந்துட்டு பெரிய செலப்ரிட்டிஸ் அத்தனை பேத்துக்குமே இந்த ரகசியத்தை பற்றின விஷயங்கள் வந்துட்டு நிறைய தெரிஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அவங்க பெரிய மேதைகளாகவே இருந்திருக்காங்க. ஸோ அந்த சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா நம்மளால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும், அதுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. சீக்ரெட் மூவியில் பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர்த்தோட விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க, அவங்க லைஃப்பில் எப்படிலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இந்த இன்ட்ரடக்ஷன் வந்த கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்தோட நேமோடையே அவங்க யாரெல்லாம் இந்த சீக்ரெட் பற்றின ரகசியத்தை தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த ரகசியத்தை தெரிஞ்சதுனால தான் அவங்க ஒரு பெரிய செலிப்ரிட்டியாகவே ஆயிருக்காங்க. ஸோ நம்மளும் நம்மளுக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்குது, ஒரு தனித்துவம் இருக்குது. அந்த தனித்துவத்தை இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தினீங்கன்னா அந்த தனித்துவம் தானாக வெளியே வரும், நீங்களும் ஒரு பெரிய செலிப்ரிட்டி நிச்சயமாக ஆக முடியும். ஸோ நீங்கள் எல்லாருமே இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு ரிசர்ச் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் உங்களோட கோலுக்கு தகுந்த விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக அது நடக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பிலீவே கிடைக்கும். நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ்.